ஹே காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஆன் த சேம் டைம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வெளியில் போகும்போது மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள், சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள், உங்களை நீங்களே ப்ரொடெக்டடாக பார்த்துக்கோங்க. கம்மிங் டு த பாயிண்ட், ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் பிகாஸ் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம சேனலில். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சேனலில் நாம் போடுற வீடியோஸ் எல்லாமே ட்ராயிங் பேஸ்டு தான். இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதர்ஸ் லவ். சம டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சக்கப்போட இருக்குது, மதர்ஸ் லவ். அப்படிப்பட்ட அந்த மதர்ஸ் லவ்வை நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், எப்படி ஒரு ட்ராயிங்காக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். நான் பாட்டு அம்மா வந்துட்டு குழந்தை கூட விளையாடுற மாதிரி வைக்கலாமா, இல்லை வந்துட்டு அப்படிலாம் நான் சொல்லிட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆன் த சேம் டைம் வந்துட்டு எனக்கு ஒரு இன்சிடெண்ட்டும் நடந்தது. நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன், அதை பற்றி இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கும்போது கரெக்டாக அம்மா வந்துட்டு சாப்பிடவா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க. கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துட்டு சாப்பாடு அப்படின்றத அம்மாவில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். எங்கே இருந்தாலும் பையன் சாப்பிட்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறதுக்கு அம்மாவில் மட்டும்தான் முடியும். ஸோ அதனால் எனக்கு அந்த இடத்துல ஒரு ஞான உதயமாச்சு. எப்படி சொல்கிறது, அந்த சாப்பாடு விஷயத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ வந்துட்டு எங்கே வேணாலும் போ, எப்படி வேணாலும் போ, ஆனால் அவன் வீட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக சாப்பிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயம் அம்மா கிட்டே எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆச்சு. டக்குன்னு எடுத்த உடனே இந்த விஷயத்தை தாண்டா வரையணும் அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு பிளான் பண்ணிட்டேன். பட் வந்துட்டு ரொம்ப டச்சிங்காக இருக்கணும், அந்த விஷயத்தை பார்த்தோடனே எல்லோரும் அடேங்கப்பா என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசித்தேன். அப்போ தான் எனக்கு செம்மையான ஒரு ஐடியா தோணுச்சு. என்னென்னா, அப்படி ஒரு அம்மா 10 மாதம் கஷ்டப்பட்டு சுமந்து ஒரு குழந்தைய பெற்று ஃபர்ஸ்ட் தடவை அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது, அந்த குழந்தை அந்த உணவை சாப்பிடும்போது, அந்த அம்மா 10 மாதம் சுமந்து பெற்று நம்ம குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் தடவை நம்ம வந்துட்டு பசி ஆத்துறோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த அம்மாவோட மனசில் வரும் பார்த்தீங்களா, அந்த விஷயத்தை எடுத்து மெர்சலாக ஒரு டிராயிங்கை வரைஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிளானை போட்டேன். அதுக்காக மட்டுமே இந்த டிராயிங் வரையப்பட்டுள்ளது. இந்த டிராயிங்கில் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியூ பார்ன் பேபியை ஒரு அம்மா கையில் வச்சு ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு பிளானை, அதை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன் குழந்தைக்கு, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு, அதேமாதிரிலாம் நிறைய ரெஃபரன்ஸ் எடுத்தேன். அம்மாவோட அவுட்டர் ஃபிகரை வரைஞ்சிட்டு தென் வந்துட்டு குழந்தையோட அவுட்டர் ஃபிகருக்கு போகும்போது எனக்கு வந்துட்டு நிறைய எப்படி சொல்கிறது, அந்த குழந்தைய வந்துட்டு எப்படி பிடிப்பாங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. பென்சில் ஷேடில் தான் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுக்கலாமே அப்படின்றதுனால பென்சில் ஷேட்ல ட்ரை பண்ணேன். இது எப்படி இருக்கு, செமையா இருக்கா, மாசா இருக்கா, வெறித்தனமா இருக்கா, இல்லை நல்லாவே இல்லையா அப்படின்றத நீங்க உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நான் ரொம்பவே ஆவலா இருக்கேன் பிகாஸ் தப்பு செய்ய செய்யதானே அதை திருத்திக்க முடியும், உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸை என்ன கொடுக்க முடியும். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமுத்தி நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிடுங்க. டெய்லியும் நம்ம டெய்லியும் இல்லைப்பா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வந்துட்டு சூப்பர்வான செம்ம அழகான கண்டென்ட் உள்ள வீடியோஸை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஓகேவா. நீங்கள் வந்துட்டு அதுவும் இல்லாமல் நானும் எவ்வளோ நாள் தான் தனியாக யோசிக்கிறது. Mommy, I love you. அலசிந்தும் தீத்துளியில் அரையில்லாக சுவைதான். நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, டே இந்த கான்செப்டில் ஒரு வீடியோ வரையடா பார்ப்போம், இந்த கான்செப்டில் ஒரு டிராயிங்கை வரையடா, நான் இதேமாரி ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் நீ வரையடா, சேலஞ்ச் பண்ணுறடா அப்படின்ற மாதிரிலாம் சேலஞ்ச் பண்ணுங்க. ஜாலியாக இருக்கும், ஒரு ஃபன்னாக இருக்கும், செம்மையாக கொண்டு போகலாம் இந்த சேனலை ஓகேவா. எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஓகே, நம்மளா ஒரே ஃபேமிலி இல்லையா. தென் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.